ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, ரெண்டு தக்காளி, ஒரு ஸ்பூன் கசகசா, ரெண்டு ஸ்பூன் முழு மல்லி, ரெண்டு பிரியாணி இலை, அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், நாலு கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, அப்புறமா கடைசியாக கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இதை ஒரு ஜாரில் மாற்றி சூடு ஆறினதும் தண்ணி சேர்த்து மையா அரைச்சிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா அரை கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு குழம்பு திக்காக இருக்கணுன்றதுக்காக இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்குறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வேகிறதுக்காக இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான சிக்கன் குழம்பு தயார்.